ஸ்ரீ குருப்பியோ நமஹ. தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம். அடுத்த தலைப்பு வெள்ளைக்காரர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி. இங்கே முக்கியமான ஒரு விஷயம் தெளிவு செய்யணும். பழைய நூல்களில் ஆரிய, திராவிட அல்லது தமிழ் என்று வருகிற இடங்களில் இந்த இரண்டும் வேறு வேறு ரேஸ்களை குறிப்பதாக கொள்வதற்கு இடமே இல்லை. ஒன்றேயான பாரதிய ஜனசமூகத்திலேயேதான் பாஷைகளை வைத்து ரேசை வைத்து அல்ல பஞ்ச கவுடர்கள் பஞ்ச திராவிடர்கள் என்றும் 10 பாஷைகளை பேசுபவர்களாக பாகுபாடு செய்திருந்தார்கள். இந்த பிரிவினைக்காரர்களின் கொள்கைப்படியே ஒரே டிராவிடியன் ஸ்டாக்கைச் சேர்ந்தவைதான் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மூன்றும். ஆனாலும் தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் இவர்களுக்கிடையில் சம்பிரதாயங்களில் எத்தனை வித்தியாசங்கள் ஏற்பட்டு ஒவ்வொன்றும் கிளைமரபை உண்டாக்கியிருக்கிறது. தமிழில் இருந்து தோன்றியது மலையாளம். அப்படி இருந்தும் கேரளீய கலாச்சாரம் தமிழ் மரபுகளுக்கு வித்தியாசமாக ஏற்பட்டில்லையா? இப்படித்தான் சனாதன தர்ம விருட்சம் என்கிற ஒரே தாய் மரத்தில் சம்ஸ்கிருதத்தை பேசாகவும் தமிழை பேசாகவும் கொண்டு இரண்டு கிளைகள் பிரிந்தன. பிரிந்தாலும் முழுக்க வேறல்ல, வேர் ஒன்றுதான், அடிமரம் ஒன்றுதான் என்பதை மறக்காமல் அன்பில் இணைந்து பரஸ்பரம் வளர்ந்திருக்கின்றன. ராஜராஜன் முதலான தமிழ் அரசர்கள் இந்த வளர்ச்சிக்கே வளம் கொடுத்தவர்கள். வெள்ளைக்கார அரசாட்சி வந்த பின் டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆள்வது என்கிறார்களே, அந்த கொள்கைப்படி சாமர்த்தியம் செய்து வேதத்தில் கெட்ட சக்திகளாக சொல்லியுள்ள தஸ்யுவிலிருந்து ஆரம்பித்து ராமர் சண்டை போட்ட ராவணன், சுப்பிரமணியர் சண்டை போட்ட சூரபத்மன் என்றிப்படி எவரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் ஆரிய ரேசுக்கு விரோதமான திராவிட ரேஸ் என்று நன்றாக கட்டிவிட்டார்கள். இந்த அபிப்பிராயத்தை குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிற போதே பாடமாக இன்ஜெக்ட் பண்ணிவிட்டார்கள். ஒரு பிராமிசை, அடிப்படை கருத்தை ஒப்புக்கொண்டு விட்டால் அப்புறம் எல்லாம் அதற்கு சாதகமாகவும் அனுகூலமாகவுமே தெரியும். அப்படித்தான் இப்போது நம்மவர்களே இரண்டு ரேஸ் தியரியை கேள்வி கேட்காமலே பேசிக்காக ஒப்புக்கொண்டு விட்டதால் நம்மவர்களுக்கே எதை எடுத்தாலும் இதற்கு அத்தாட்சி கிடைப்பதாக தோன்றுகிறது. இதுதான் சனாதனிகளை சூப்பர்ஸ்டிஷியஸ், குருட்டு நம்பிக்கைக்காரர்கள் என்று பரிகசிக்கிற இன்றைய அறிஞர்கள், பகுத்தறிவுவாதிகள் ஆகியவர்களுடைய பெரிய சூப்பர்ஸ்டிஷனாக இருக்கிறது. இப்போது நான் ஆரியன் கண்டாய், தமிழ் கண்டாய் என்று சொன்னதிலும் இனிமேல் நான் சொல்ல போகிற ஆரியம் பாடுவது தமிழ் பாடுவது, ஆரிய கூத்து தமிழ் கூத்து என்றவைகளிலும் இவை சமஸ்கிருதம், சமஸ்கிருத பேசில் உண்டான கலாச்சாரம், தமிழ், தமிழ் பேசில் உண்டான மரபு இவற்றை குறிப்பதேயன்றி ரேஸ் டிஃபரன்ஸை அல்ல. ஒரே ரேஸின் உட்பிரிவுகளாகவே இவற்றை கொள்ள வேண்டும். பிரிந்தே போகாமல் இரண்டையும் இணைக்கிற ஐக்கிய பாவத்தின் உச்சியில்தான் ராஜராஜன் தன் மனசை கவர்ந்த இரண்டு மூர்த்திகளில் ஒன்றுக்கு ஆடவல்லான் என்ற அழகான தூய தமிழ் பெயரையும், இன்னொன்றுக்கு தக்ஷிணமேறு விடங்க என்ற ஸ்வச்சமான சமஸ்கிருத பெயரையும் இட்டான். இந்த இரண்டு பெயர்களை கேட்டாலே ஒரே ஈஸ்வரன்தான் இந்த இரு பெரும் மரபுகளுக்கும் மூலமாக இருக்கிறான் என்ற உணர்ச்சி ஏற்பட்டு பேத புத்தி போய்விடும். இந்த இரண்டு பேர்களும் அன்றாட வாழ்க்கையிலேயே பிரஜைகள் எல்லோருடைய நாக்கிலும் புரண்டு ஐக்கிய பாவம் குறையாமல் செய்ய வேண்டும் என்றுதானோ என்னவோ படி மரக்கால் மாதிரியான அளவுகளுக்கு கூட ஆடவல்லான், தக்ஷிணமேறு விடங்கன் என்றே ராஜராஜன் பெயர் கொடுத்தான். ஈஸ்வரன்தான் நமக்கு படி அளக்கிறான் என்று புரிய வைக்கிற மாதிரியும் இருக்கிறது. அடுத்தது சாஸ்திர பிரகாரமே கலை வளர்ப்பு. ராஜராஜன் சிவபாதசேகரன் என்பவை தவிர அவனுக்கு வேறுபட்ட பெயர்களும் உண்டு. பாண்டியர்களை ஜெயித்ததால் பாண்டிய குலாசனி என்று ஒரு விருதம், விருது. அசனி என்றால் வஜ்ராயுதம்.
பாண்டிய வம்சத்தை பிளக்கும் வஜ்ராயுதம் என்று அர்த்தம். அநேக சோழ ராஜாக்கள் தங்களை பாண்டியர்களுக்கு யமனாக கருதி மதுராந்தகன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்தார்கள். சேரர்களையும் ராஜராஜன் ஜெயித்ததால் அவனுக்கு கேரளாந்தகன் என்று பெயருண்டு. பெரிய கோவிலின் மூன்று வாசல்களில் முதலாவதற்கு கேரளாந்தகன் திருவாசல் என்றுதான் பெயர். அந்த கோவிலிலே அவன் போஷித்து வளர்த்த ஒரு கலை இன்றைக்கு கேரள தேசத்தில்தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதை பின்னாடி சொல்கிறேன். அவனுடைய இன்னொரு பட்டப்பெயரை சொல்லத்தான் வந்தேன். ராஜவித்யாதரன் என்பதே அது. வித்யைகளை கலைகளை தாங்கி ஆதரித்த பிரபு என்று அர்த்தம். கந்தர்வர்களோடு சேர்த்து சொல்லப்படுகிற தேவலோக ஃபைன் ஆர்ட்ஸ் நிபுணர்களான வித்யாதரர்களுக்கு நாயகன் என்றும் அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். போஜன், விக்ரமாதித்தன், பல்லவராஜா, மகேந்திரவர்மா, பிற்காலத்தில் கிருஷ்ணதேவராயர் ஆகியவர்களைப் போல ராஜராஜனும் பெரிய பேட்டர்ன் ஆஃப் ஆர்ட்ஸ். பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் ஃபைன் ஆர்ட்ஸ் என்பவை ஜீவனை ரிஃபைன் பண்ணி பரமாத்மாவிடத்தில் கொண்டு போய் கலக்கும்படியாக செய்ய வேண்டும் என்ற பெரிய லட்சியமுள்ளவன். அதனால் வேதமும் திருமுறைகளும் ஓதுவது மட்டுமில்லாமல் தமிழ் சமஸ்கிருதம் இரண்டிலும் ஈஸ்வரபரமான வேறு பாடல்களும் பாடுவதற்கென்று ஆரியம் பாடுவோர், தமிழ் பாடுவோர் என்று இரண்டு சாராரை ராஜராஜேஸ்வரத்தில் நியமித்தான். ஆரியம் பாட மூன்று பேர், தமிழ் பாட நாலு பேர். நடராஜா ஆடல் வல்லான் என்றே பெயர் வைத்துக் கொண்டிருப்பவனுக்கு டான்ஸ் வைக்க வேண்டாமா? அதையும் பெரிசாக பண்ணினான். பூஜையிலே பண்ண வேண்டிய அநேக உபச்சாரங்களில் ஆகியவை சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றன. சாஸ்திர பிரகாரம்தான் ராஜராஜன் பண்ணினானே தவிர தான் ராஜா, தனக்கு கலையார்வம் இருக்கிறது என்பதற்காக இன்னோவேஷன் எதையும் செய்யவில்லை. நிருத்த கீத வாத்தியம் என்பதை கொஞ்சம் மாற்றி தமிழ் மூதைகள் கொண்டாட்ட பாட்டு என்றார்கள். கொட்டு என்பது வாத்தியம். தவில், மிருதங்கம் மாதிரி கொட்டு ஓசை எழுப்பும் வாத்தியங்களுக்கு முதலில் இப்படி பெயர் இருந்தது. அப்புறம் எல்லா வாத்திய தினுசுகளையும் குறிப்பதாகிவிட்டிருக்கலாம். ஆட்டு என்பது நிறுத்தம், அதாவது டான்ஸ். பாட்டு கீதம் என்று உங்களுக்கே தெரியும். ஆட்டு என்பதை பொதுவாக கூத்து என்கிறார்கள். நடராஜாவுக்கு நேர் தமிழ் கூத்தபிரான் என்பது. இந்த கூத்துக்காக பெரிய கோவிலில் 400 பெண்டுகளை நியமித்து மற்றவர்களைப் போலவே அவர்களுக்கும் பொன் பொருள் ஜாகை வசதி எல்லாம் செய்து கொடுத்தான். ஆண்களிலும் நிர்த்தாசிரியர் என்று இருந்த அநேக நாட்டியக்காரர்களை கோவில் சேவையில் நியமித்தான். இந்த ஆண் நாட்டியக்காரர்கள் குறிப்பாக நாடகத்தில் தேர்ச்சி பெற்றவராவர். அடுத்தது சாந்தி கூத்து, கதகளிக்கு மூலம். கொட்டு, ஆட்டு, பாட்டு மூன்றிலும் விற்பன்னனாக இருப்பவன்தான் நித்யாசிரியன் எனப்படுபவன். இப்படி ராஜராஜன் அப்பாயின்ட் பண்ணின நாலு பேரில் ஒருத்தனுக்கு திருவள்ளரை சாக்கை என்று பேர். இவன் மறைக்காடன், அதாவது வேதாரண்யத்தைச் சேர்ந்தவன். பாக்கி மூன்று பேரில் இருவர் ஒற்றியூரான் எனப்படுகிறார்கள். அதாவது தஞ்சாவூருக்கு 200 மைல் தள்ளி தொண்டை மண்டலத்தில் நம் மெட்ராஸை சேர்ந்தாற்போல் இருக்கிற திருவெற்றியூர்காரர்கள் சாக்கை என்ற பெயரை. ஒற்றியூர் சமாச்சாரத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் உண்டு. திருவெற்றியூரில் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதிலே டான்ஸ் ஆடுகிற புருஷன் ஒருத்தனின் சிற்பம் இருக்கிறது. அவனுடைய டிரெஸ்ஸை பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த காலத்தில் மலையாள கதகளிக்காரர்கள் தலையில் பெருசாக ஒரு தினுசு சும்மாடு வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதே மாதிரி இவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். கதகளிக்காரன் கையில் பிடித்து கொண்டிருக்கும் கத்தி மாதிரியே இவன் கையிலும் இருக்கிறது. தமிழறிஞர்களிடம் இதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டதில் கதகளிக்கு ஜென்மபூமி தமிழ் தேசம்தான் என்று எனக்கு தீர்மானம் ஏற்பட்டிருக்கிறது. பூர்வத்தில் மலையாளம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியான சேர நாடாகத்தான் இருந்தது. தமிழ்நாட்டின் கதகளி பிற்காலத்தில் அங்கே மாத்திரம் தங்கிவிட்டிருக்கிறது. கதகளி என்பது கதை, களி என்ற இரண்டு வார்த்தைகளின் கூட்டு. கதை என்றால் கதைதான்.
களி என்பது டான்ஸ் ஆகிய கூத்துக்கே தமிழில் வழங்கிய இன்னொரு பெயர். கூத்தனான நடராஜாவின் ஃபேவரியூட் நைவேத்தியத்துக்கு இதனால்தான் களி, திருவாதிரை களி என்றே பெயர் வைத்துவிட்டார் போலிருக்கிறது. ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத தனி பாடல்களுக்கு டான்ஸ் என்றில்லாமல் ஒரே பெரிய கதையை நாட்டிய துவாரா விளக்கிவிடுகிற டான்ஸ் டிராமா என்பதே கதகளி என்பதன் அர்த்தம். கதகளிக்காரன் டர்பன், தோடு, மூஞ்சியில் அவன் அப்பிக்கொள்கிற கலர் பூச்சு இதுகளோடு அவன் மாதிரியே கத்தியை பிடித்து கொண்டு ஆடுகிற டான்ஸ் தமிழ்நாட்டில் ஆதியிலேயே இருந்திருக்கிறது. உக்கிர ஆளியோடு ஈஸ்வரன் நாட்டிய போட்டி நடத்தி ஊர்த்வ தாண்டவம் செய்து அவளை அபஜயப்படுத்தி அவளுடைய உக்கிரத்தை சாந்தமாக்கினதை பண்டைய தமிழ் நூலில் சாந்தி கூத்து என்று சொல்லியிருக்கிறது. அதுதான் கதகளிக்கு மூலம். வாசிகை பூண்டு மணித்தோடே அணிந்து பூசிய சுண்ணம் முகத்தெழுதி தேசுடனே ஏந்து சுடர்வாள் பிடித்திட்டு ஈசனுக்கும் காளிக்கும் சாந்தி கூத்தாரத்தகும். வாசிகை என்பது தர்பன். முகத்துக்கு பூசிய சுண்ணம் என்பது மூஞ்சியில் அப்பிக்கொள்கிற கலர் பூச்சு. மலையாள நம்பூதிரி வம்சத்தில் அவதரித்த ஸ்ரீ சங்கர பகவத்பாதாளுக்கு திருவெற்றியூருடன் நெருங்கின சம்பந்தம் உண்டு. அங்கே திரிபுர சுந்தரிக்கு யந்திர ஸ்தாபனம் செய்திருக்கிறார். இன்றைக்கும் அம்மன் கோவில் அர்ச்சகர்களாக நம்பூதிரிகளே இருக்கிறார்கள். இப்போது மலையாளத்தில் மட்டும் தங்கிவிட்ட கதகளி 1000 வருஷம் முந்தி ராஜராஜன் நாளில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே மற்ற இடங்களை விட திருவெற்றியூரில் ரொம்ப பொலிவோடு இருந்திருக்கிறது. சாந்தி கூத்து என்றது காளியை சாந்தப்படுத்தினது மட்டுமில்லை. அங்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் செய்கிறேன் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் செய்கிறேன் அடுத்தது பலவித கூத்துக்கள். பழம் தமிழ்நாட்டில் நாட்டிய நாடகாதிகளை சாந்தி கூத்து, வினோத கூத்து என்று இரு பெரும் பிரிவுகளாகவே பிரித்திருந்தார்கள். கொஞ்சம் வேடிக்கை, விளையாட்டு, வினோத ரசம் இருக்கும்படியாக உள்ளது வினோத கூத்து. பொம்மலாட்டம், கழைக்கூத்து இவையும் குடத்தை தலையில் பேலன்ஸ் பண்ணி கொண்டே ஆடுகிற குடக்கூத்தும் இந்த வகையைச் சேர்ந்ததே. இதைவிட சீரியஸானது சாந்தி கூத்து. அதிலே 4 சப் டிவிஷன்கள். முதலாவது சொக்கம், சுத்த நிறுத்தம் என்பதும் இதுதான். பாட்டுக்கு அபிநயமாக இல்லாமல் சில்லானா ஜதீஸ்வரம் போல பலவித அடவுகளை பிடித்து மனசை உயர்த்துகிற விதத்தில் கலா சௌந்தரியத்தோடு கௌரவமாக உடம்பு கைகால்களை வளைத்து காட்டுவதுதான் சொக்கம். இது பரதசாஸ்திரத்தில் உள்ள 108 கரணங்களை ஆதாரமாக கொண்டது. பிருகதீஸ்வரத்தில் கர்ப்பகிரகத்தை சுற்றி வரும்போது விமானத்தின் 2 தளத்தில் சாக்ஷாத் பரமேஸ்வரனே இந்த 108 கரணங்களை ஆடிக்காட்டுவதாக சில்பங்கள் அமைந்திருப்பதை பார்க்கலாம். இரண்டாவது மெய்க்கூத்து. இது அகத்துறை, அகமார்க்கம் எனப்பட்ட சிருங்கார ரசத்தை ஒரு தூக்கு தூக்கி ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியமான நாயக நாயிகா பாவத்தில் ஆடுவது. தேவாரம், திருவாசகம், திருக்கோவையார், திவ்ய பிரபந்தம் எல்லாவற்றிலுமே இப்படிப்பட்ட அகமார்க்க பாடல்கள் இருக்கின்றன. மூன்றாவது அவிநயம். அவிநயம் என்றால் இங்கே வினயமில்லாதது என்று அர்த்தமில்லை. அபிநயம் என்பதே தமிழ் மொழி பண்புப்படி அபிநயமாயிருக்கிறது. சிருங்காரம் மட்டுமின்றி நவரசங்களையும் காட்டும் தனி பாட்டுகளுக்கு அபிநயம் செய்து காட்டுவது இதன் கீழ்வரும். 4வதுதான் நாடகம். அதாவது ஒரு பெரிய கதையை எடுத்துக்கொண்டு அதை ஆடல் பாடல்களாக நடித்து காட்டுவது. இந்த நாடகத்திலும் மேலும் 2 உட்பிரிவுகள் உண்டு. சம்ஸ்கிருதத்தில் உள்ள கதைகளை தழுவி நடிக்கிறவைகளுக்கு ஆரிய கூத்து என்றும் தமிழ் கதைகளை தழுவி நடத்தி காட்டுவதற்கு தமிழ் கூத்து என்றும் பெயரிட்டு 2 பிரித்தார்கள். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலே கண் என்று வசனமே இருக்கிறபடியால் சம்ஸ்கிருத கதா நாடகங்கள் அக்காலத்தில் எவ்வளவு பகுஜன பிராபல்யம், மாஸ் அட்ராக்ஷன் பெற்றிருந்தன என்று தெரிகிறது. அந்த பாஷை இந்த பாஷை என்று பேதம் தெரியாமல் அன்புமயமாக இருந்த நாள். இப்படி வகைப்படுத்தின சாந்தி கூத்திலே பலவித ரசபேதங்கள், உணர்ச்சி போராட்டங்கள் இருந்தாலும் முடிந்த முடிவாக அது மனசை சாந்தப்படுத்தவே செய்யும். அதனால்தான் சாந்தி கூத்து என்று பேர். இந்த நாளில் எக்ஸைட் பண்ணுவதுதான்,
என்டர்டெயின்மெண்ட் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளிலோ எலிவேட் பண்ணுவதுதான் என்டர்டெயின்மெண்ட் என்று தெரிந்து கொண்டு எத்தனைதான் உணர்ச்சிகளை கிளறிவிட்டாலும் முடிவாக ஆத்மார்த்தமானதாக்கி சாந்தத்தில் அடங்கச் செய்தார்கள். நடராஜாவின் ஆட்டமெல்லாம் தட்சிணாமூர்த்தியின் சாந்தத்தில் நிறையும்படி பண்ணினார்கள். சாந்தம் சிவம் என்றுதானே உபனிஷதே அவனை சொல்லுகிறது. இந்த சாந்திக்கூத்தை சேர்ந்த ஆரியக்கூத்தில் சேதம் என்பது ஒரு வகை. புராண கதைகளை சுவாரஸ்யத்துக்காக கொஞ்சம் மாற்றிக்கொள்வது, அடாப்ட் செய்து கொள்வது என்று ஒரு வழக்கம் இருக்கிறதல்லவா? மூல ரூபத்தையே சிதைத்து சுவாரஸ்யம் என்ற பெயரில் விரசத்தை உண்டு பண்ணாத வரையில் அதை அனுமதிக்கலாம். இப்படி பூர்வீக தமிழர்கள் அனுமதி தந்தார்கள். இருந்தாலும் இந்த அடாப்டட் வெர்ஷனையே அத்தாரிட்டி உள்ள மூலம் என்று எவனும் நினைத்துவிடக் கூடாது என்று கருதி, இது மூலம் இல்லை அதன் சேதம் தான் என்று புரிய வைக்கிறதுக்காக அடாப்டட் பிளேகளுக்கு சேதம் என்று பெயர் வைத்தார்கள். இதுவே சம்ஸ்கிருத பெயர்தான். சேதித்தது, வெட்டி கொட்டி மாற்றினது என்று அர்த்தம். இப்படி சம்ஸ்கிருத புராண காவிய நாடகாதிகளை சேதித்து ஆடினவனுக்குத்தான் சாக்கை என்று பெயர். முன்னே திருவெள்ளரை சாக்கை என்பவனை ராஜராஜன் நியமித்ததாக சொன்னது ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ? சேதம் என்ற கூத்து வகை ரொம்பவும் ஆதிநாளிலிருந்தே இருந்திருக்கிறது. பரமேஸ்வரன் திரிபுர தகனம் பண்ணின சம்ஸ்கிருத கதையை ஒட்டி சேதம் என்ற பெயரில் அடாப்ட் பண்ணி பறையூர் கூத்த சாக்கையன் என்பவன் சேரன் செங்குட்டுவனுக்கு முன்னால் ஆடி காட்டினான் என்று சிலப்பதிகாரத்திலேயே வருகிறது. சாக்கை சாக்கையன் என்பது ஒருமை. பண்மையில் இந்த ஆட்டக்காரர்களை சாக்கையர் என்பார்கள். கதகளி போலவே மலையாளத்தில் இப்போதும் பிரசித்தமாயுள்ள ஒரு நாட்டிய நாடக வகைக்கு சாக்கியர் கூத்து என்றே பெயர் சொல்கிறார்கள். நம்முடைய மடத்து ஆகம சில்ப கிராமிய கலை சதஸ்களில் கூட சாக்கியர்கள் என்கப்பட்ட கேரளத்து தேசத்து ஆர்டிஸ்டுகள் வந்து சாக்கியர் கூத்து நடத்தியிருக்கிறார்கள். இது முழுக்க மலையாள பாஷையில் இல்லாமல் ஆரிய கூத்து வகை என்பதை நிரூபிக்கும் வகையில் முதலில் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை பாடுகிறார்கள். அப்புறம் அதை விளக்கி சம்ஸ்கிருதம் கலந்த மலையாள மணிப்பிரவாள பாஷையில் கானம் பாடிக்கொண்டு டான்ஸ் செய்கிறார்கள்.